திருவண்ணாமலை மாவட்டம் வெந்தவாசி நகர அதிமுக சார்பில் பூத் கமிட்டி கூட்டம் அச்சரப்பாக்கம் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினருமான தூசிமோகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நகரக்கழக செயலாளர் உடல் பாஷா வரவேற்புரையாற்றினார். நகர அம்மா பேரவை மேகநாதன், இளைஞர் அணி ராஜசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளரும் உத்திரமேரூர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான வாலாஜாபாத் கணேசன் கலந்து கொண்டு பூத் கமிட்டி கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார். அப்பொழுது அவர் கூறுகையில், திமுக அரசு கொடுக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வீட்டில் ஒருவருக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஒருவருக்கு கொடுக்காமல் விட்டுவிட்டதால் தேர்தல் வாக்குறுதிகள் பொய் என்று உங்களுக்கு புரியும். எனவே தேர்தல் நேரத்தில் பூத்தில் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும். அதற்கு தகுந்த நபர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர் ரெட்டியார், மாவட்ட துணை செயலாளர்கள் சக்கரபாணி, லதா குமார், வந்தவாசி ஒன்றிய செயலாளர்கள் பச்சையப்பன், முனுசாமி, தாங்கல் தனசேகர், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜல்லிக்குமார், நகரமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், அவைத்தலைவர் இளவழகன், மாவட்ட பிரதிநிதிகள் கிறிஸ்டி பாபு, பாலசுப்ரமணியம், ஜேசிபி ராஜி, முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ராகுர் மீரான், நகர ஐடி விங் மணிவாசன், ஜஸ்டின், சாகுல் அமீது, பரந்தாமன், தூசி கன்னியப்பன் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட அதிமுக மகளிரணி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.